उल्लङ्घ्य सिन्धोः सलिलं सलीलं यशोकवह्निं जनकात्मजायाः आदाय तेनैव ददाहलङ्कां नमामितं प्राञ्जलिराञ्जनेयं लक्ष्मीं तनोतु नितराम् इतरानपेक्षम् अङ्घ्रिद्वयं निगमशाखिशिखाप्रवालं हैरम्बम् अम्बुरुः डम्बरचौर्यनिघ्नं विघ्नाद्रिभेदशतधारधुरन्धरं नः. இந்த கத்தியம் போர்ஷனோட முடிச்சோம் இல்லையா? ஏவம் சிந்தையதா ஹனுமதா கதமபி நிஷீதி நிஷீத சமயே கதே நிஷீதினி. அந்த கத்தியம் பண்ணணுமா இல்ல? பண்ணணும் பண்ணணும். ஓ சரி, ரைட் ரைட் ரைட். ஜோத்ஸ்நாம் வினாபி நிவசே நிஷிஷீதவானுஹு சாயாம் வினாபி விலசே திவசேஸ்வரோபி ஏனாம் வினா ரகுபதி பரிகிருஹ்ய தைரியம் சப்ராண ஏவ வசதி இது சித்திரமேதத். இந்த சீதையை விட்டுட்டு ராமன் வந்து தைரியத்தை எடுத்துட்டு அவர் வந்து பிராணனோட ஜீவனம் பண்றாரேங்கிறது தான் விசித்திரம். ஏன்னா ஜோத்ஸ்னா இல்லாத சந்திரனும் இருந்துடலாம், சாயா இல்லாத சூரியன் கூட இருந்துடலாம். இவளை விட்டு பிரிஞ்சு ரகுபதி ராமனால இருக்க முடியாது அப்படிங்கறத தீர்மானம் பண்ணார் ஹனுமான். அப்படி யோசிச்சுட்டே இருக்கிறச்சே அங்க வந்து ராவணன் வரான். ரைட்டா? அந்த கத்தியம் படிங்கோ. ஏவம் சிந்தையதா ஹனுமதா கதமபி நிஷீத சமயே கதே நிஷீதி நினாதே அபி சரமகிரி சிகர உபகண்ட சேவாம் உத்கண்டமானே தசகண்டஹ து நித்ராசேஷேன ஸ்மரஷர பிரஹாரேன ச கலுஷீகிருத அக்ஷஹ சரச ஹரிச்சந்தன சர்ச்சையா ஜானகி தர்ஷன இச்சையா ச பிரகடித ராகஹ பரிவர்த்தித வைகக்ஷ வைகக்ஷக கமாலயா வைகக்ஷக மாலயா வைகக்ஷக மாலயா மகுட ரத்ன பிரபயா ச திரஸ்கிருத நக்ஷத்திர மாலஹ ஷனைஹி ஷனைஹி அவிஷத் அசோக வணிகாம். ஏவம் சிந்தையதா ஹனுமதா இவ்வாறு இது யோசிச்சுட்டு இருக்கிற அந்த ஹனுமானினால் நிஷீத சமயே கதமபி நிஷீத சமயே கதே சதி. இந்த மாதிரி அவர் வந்து கதேங்கிறச்ச இந்த இடத்துல கமிதேன்னு எடுத்துக்கணும். ஹனுமான் வந்து இந்த மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறச்சே இவளை விட்டுட்டு எப்படி ராமன் இருப்பார் என்ன ஏதுங்கிறத வந்து மனசில் அவர் வந்து யோசிச்சுட்டு கதமபி கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு முறையில் நிஷீத சமயே இரவு நேரமானது கதே சதி அப்படின்னா கமிதே சதி. அவர் அந்த இரவு நேரத்தை ஹனுமானால் பொழுதுபோக்கின சமயத்தில் இரவு நேரம் போயிடு ஃபுல்லா போகல. அப்படி என்னன்னா நிஷீதினி நாதே அபி சரமகிரி சிகர உபகண்ட சேவாம் உத்கண்டமானே. அந்த சந்திரனுக்கும் வந்து நிஷீதினி நாதே இட் இஸ் அந்த ஒரு ஒரு அர்த்தராத்திரி முடிஞ்சிருத்துன்னு அர்த்தம். அர்த்தராத்திரி முடிஞ்சு சந்திரன் வந்து இஸ் ஆன் ஹிஸ் வே டு மீட் தி ஈஸ்டர்ன் மவுண்டன் அங்க வெஸ்டர்ன் மவுண்டன் சரமகிரி அந்த மேற்கு திசையில இருக்கக்கூடிய மலை அதனுடைய சிகரம் அதனுடைய உபகண்டம் உபகண்டம்னா சமீபம் மேற்கு மலையினுடைய சிகரம் பக்கத்தில் போய் சேவை புரியணும்னு உத்கண்டமானே ஆசைப்படுகின்ற நிஷீதினி நாதே சதி. நிஷீதினி இரவு, இரவினுடைய நாதன் சந்திரன். சந்திரன் வந்து அந்த மேற்கு மலை கிட்ட போகணும்னு ஆசைப்பட்டான். ஸோ உபகண்ட சேவாம் அதுக்கு சமீபத்தில் போய் சேவை புரியணும்னு ஆசைப்பட்டு கொண்டு அந்த ஒரு ஆவலுடன் சந்திரன் இருக்கும் சமயத்தில் அப்படின்னா என்னன்னா ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் அப்ரோச்சிங், ஹீ இஸ் நாட் இன் த மிடில் ஈஸ்டர்ன் டிரெக்ஷன்லையும் இல்லை நடுவுலையும் இல்லை, ஹீ இஸ் ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் த வெஸ்ட்னு அர்த்தம். ஸோ சந்திர அஸ்தமனம் ஆக போகிறது, சூரியன் கிளம்ப போகிறான், இட் இஸ் த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் த நைட். அந்த சமயத்தில் தசகண்டஹா தூ நம்ம இவர் ராவணன் அசோகவனிகாம் அவிஷத்து அப்படின்னு கடைசியில் இருக்கு. ஷனைஷனைஹி மெதுவாக அசோகவனிகாம் அந்த அசோக வனத்தில் நுழைந்தான். அவிஷத்து எப்படி இருந்தான் ராவணன் அப்படின்னா நித்ரா சேஷேன ஸ்மர ஷர பிரகாரேணச்ச கலுஷீகிருதாட்சக. அவன் கண் அப்படியே சிவப்பாக இருந்தது, ஒரு கலக்கத்தோட இருந்தது கண்ணு. என்ன ரெண்டு விஷயம் அவனுக்கு கலக்கத்தை கொடுத்தது? நித்ரா சேஷேன அப்படி ஒரு அரைகுறை தூக்கத்துல இருந்தான், அதனால கண்ணு கொஞ்சம் அப்படி மங்கலா இருந்தது. மேலும் ஸ்மர ஷர மன்மதனுடைய அம்புகளினால் பிரகாரேன அடிக்கப்பட்டவனாக அந்த தசரதன் தசகண்டஹா ராவணன்.
அப்படியே அவனுடைய கண்ணு வந்து ஒரு கலங்கி இருந்தது. நல்ல நேர்பார்வையா இல்லை அவனோட கண்ணு, ஒரு செவப்பா செவந்தா மாதிரி இருந்தது அவனுடைய கண்கள். சரச ஹரிச்சந்தன சர்ச்சையா ஜானகி தர்சன இச்சையாச்ச பிரகட்டிதராகா. ரெண்டு விஷயம் இங்கே எல்லாமே, ஒவ்வொன்று ஒவ்வொரு அட்ஜெக்டிவுக்கும் ரெண்டு ரீசனிங் கொடுக்குறார். ஒன்று வந்து கலுஷீகிருதா அக்ஷகா, கண்ணு கலங்கியிருக்கு. என்னத்தினாலன்னு ரெண்டு, ஒன்று ஒன்று வந்து பாக்யம், இன்னொன்று ஆந்தரம். அழகா கொடுக்குறவர் வருங்க, நித்ரா சேஷேடங்கிறச்சு பாக்கியமா வெளியில தெரியக்கூடிய ஒரு இண்டிகேஷன். யார் பார்க்குறவாளா இருந்தாலும் அவனுடைய கண்ணு கலங்கி இருக்குன்னா சரி தூக்கம் அரகுற தூக்கம் போல இருக்கு அப்படின்னு வெளியில பாக்கிய ஒரு இண்டிகேஷன் சின்னம் அது. ஆந்தர சின்னம் என்ன, ஸ்மரஷர பிரகாரேன. மன்மதன் வந்து மன்மதனுடைய எஃபெக்ட்ல அவனுடைய கண்ணு கலங்கி இருக்கு வெளியில தெரியறது. அடுத்தது வந்து பிரகட்டித ராகஹா, தான் வந்து தன்னுடைய ராகத்தை அவன் காமிச்சுன் இருக்கான், வெளியில காண்பிக்கிறான், பிரதர்சனம் பண்றான். அதுல வந்து என்ன ரெண்டு விஷயம், ஒன்னு பிசிக்கல், வெளியில என்ன தெரியறது, சரசங்கிறச்சு நல்ல ஒரு ஈரத்தோட இருக்கக்கூடியது சந்தனம், காஞ்சு போன சந்தனம் இல்ல, அப்பதான் பூசி பூசின் இருக்கான். அதனால சரச ஹரிச்சந்தன அந்த ரத்த சந்தனம் அந்த சர்ச்சையா அதை பூசுவதனால். இன்னொன்னு என்ன, மனசுக்குள்ள ஆந்தர சின்னம் என்ன, ஜானகி தர்சன இச்சையா, அவளை பார்க்கணும், சீத்தைய பார்க்கணுங்கிற ஆசையினால பிரகட்டித்த ராகா. அந்த இடத்துல ராகங்கிறதுக்கு ரெண்டு மீனிங், ஒண்ணு வந்து சந்தனம் பூசின் இருக்கிறதுனால ஒரு கலரா தெரிவிக்கிறான், வெளியில வந்து ஒரு சிவப்பு கலர் பிரகட்டித்தம் தர்சித்தம். இன்னொன்னு ஜானகி தர்சன இச்சையா பிரகட்டித்த ராகான்னா அவளை சீத்தைய பார்க்கணுங்கிற அந்த ஆசையினால தன்னுடைய அந்த ஒரு அட்ராக்ஷனை வெளியில காமிக்கிறான். ராகஹாங்கிறச்சு இங்க ரக்தி பிடிப்பு அனுராகம், அதையும் வெளியில காமிச்சுட்டு வரான். பரிவர்த்தித வைகக்ஷ மாலையா மகுடரத்ன பிரபையாச்ச திரஸ்கிருத நக்ஷத்திரமாலா. இந்த இடத்துல என்ன, திரஸ்கிருத நக்ஷத்திரமாலகா, நக்ஷத்திர மாலாங்கிறது வந்து 27 நட்சத்திரங்களையும் வந்து கோர்த்து வச்சா எப்படி ஒன்று ஒரு மாலை மாதிரி இருக்குமோ அந்த மாலையை கூட திரஸ்கிருத ஒரு தோக்கடிக்கப்படுற அளவுக்கு அவன்கிட்ட ஒரு பிரபை இருந்தது. என்ன பிரபை, பரிவர்த்தித வைகக்ஷக மாலையா அண்ட் மகுடரத்ன பிரபையா. மகுடம் தலையில வந்து ஒரு கிரீடம் வச்சுருக்கான், அந்த கிரீடத்தினுடைய ரத்னங்களின் பிரபையா ஒரு காந்தியினால் நட்சத்திர மாலா ஆகாசத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரங்களினுடைய பிரகாசத்தை கூட அப்படியே தோக்கடிச்சு விடுறான். இன்னொன்று கழுத்துல மாலை போட்டுருக்கான், அதுல வந்து கழுத்துல மாலை போட்டுக்காத அவன் எப்படி போட்டுருக்கான்னா யக்ஞோபவீதம் மாதிரி ஒரு தோல் பட்டையில போட்டுருக்கான். அது வைகக்ஷகங்கர்ச்சியே ஒரு தோல் பட்டை மாத்திரம் இருக்கு, இன்னொன்னு வந்து கை கடியில இருக்குன்னு அர்த்தம். ஸோ பரிவர்த்தித போட்டுக்கொண்டிருக்கான், எதை போட்டு இருக்கான்னா வைகக்ஷக மாலா. அந்த இந்த இதுல ஹிந்தியில கூட டேடா அப்படிம்பா, அந்த மாதிரி ஒரு மாதிரி சரியா நேர மாலைன்னா கழுத்துல போடணுமோ இல்லையோ, ரெண்டு கந்தரத்துலயும் வரணுமா இல்லையா, அப்படி இல்லாத ரெண்டும் கட்டானா அப்படி ஏதோ ஒரு அலட்சியமா ஒன்னு போட்டுண்டு வரான் அவன் மாலைய. பரிவர்த்தித வைகக்ஷக மாலையா மகுடரத்ன பிரபையாச்ச, அந்த மாலை அவன் போட்டு இருக்கிறதும் மல்லிப்பூவா இருக்கும், அதனாலதான் திரஸ்கிருத நட்சத்திர மாலகாங்கிறார். நல்ல நட்சத்திரத்தினுடைய பிரபையை கூட இது வந்து தோக்கடிக்கிறது, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாலை அண்ட் கிரீடத்துல இருக்கக்கூடிய ரத்னங்களின் பிரபா. இப்படி இருக்கக்கூடிய தசகண்டஹா, இந்த பிரதமா பக்தியில இருக்கிறது எல்லாமே தசகண்டஹாக்கு விசேஷனம். சனை சனைஹி மெதுவாக அசோகவனிகாம் அவிஷது, அசோகவனத்தை நுழைஞ்சான். படிங்கோ இந்த ஸ்லோகத்தை படிக்கிறீங்களா, ரஜினி சரம பாகே. இதுல ஒரே ஒரு டவுட் எனக்கு, சொல்லுங்க. அப்போ அவன் அந்த ஒரு நிமிஷம் அந்த வார்த்தை வைகக்ஷகன்னா அவன் பாஸ்டா வரதுக்காக அவனுக்கு ரொம்ப ஏதோ ரெண்டு கட்டானா போட்டு அவன் மாட்டுக்கு வரான், திரியக்கா போட்டு வர்றது. ரஜினி சரம் அபாகே, ரஜினி சரம பாகே, வாரசிங்கினி கரதல கல்தாபி தீபிகா
ஐதாபிர் தீபிகாம் ஆர்ஜனீபிஹி திஷி திஷி பரிப்ரஷ்டம் யத் யத் தம் தமஹ யத் தமஹ தத் சமஸ்தம் ஹிருதயம் அவஜகாகே கேவலம் ராவணஸ்ய. நேரத்தில் ரஜினி சரமபாகே வார சீமந்தினா அவன் உள்ள வர்றதுக்கு வந்து கூட நிறைய பெண்கள் வந்து கையில வந்து வழக்கு எடுத்துட்டு வரா. பெண்கள்லாம் அந்த வழக்கு எடுத்துட்டு வர்றச்சே அந்த இருட்டு நேரம் இல்லையா, அது தமஸ் எல்லாத்தையும் அந்த வழக்குங்கிறது ஒரு ஒரு தொடப்பம் மாதிரி அந்த தமஸ் எல்லாத்தையும் பெருக்கிண்டு போகிறது. ஓகே, ஸோ வழக்க காமிச்ச உடனே தமஸ் அந்தகாரம்ங்கிறது அந்த இருட்டுங்கிறது போக்குறது அந்த வழக்கு. ஸோ இவர் எப்படி உத்பிரேட்சை பண்ணுறாரு இந்த இடத்துலன்னா, தீபிகா மார்ஜனீபிகிங்கிறார். அந்த தீபிகா வழக்குங்கிறது எப்படி இருக்குன்னா தொடப்பம் மாதிரி இருக்கு, இட் இஸ் லைக் அ ப்ரூம். ஸோ இந்த விளக்கு என்கிற துடப்பங்களினால் அதை யார் எடுத்துட்டு இருக்கான்னா இந்த வார சீமந்தினாம் கரதல கலிதாபிகி, அந்த பெண்கள்லாம் வந்து தன்னுடைய கையில தூக்கிட்டு இருக்கா இந்த வழக்குகளை, வழக்குங்கிற ஒரு தொடப்பம். அதனால அவ எதை பெருக்கிறா அப்படின்னா, எது தமஹா பரிப்ரஷ்டம் திசி திசி எல்லா திக்குகளையும் திக்குகளிலும் அந்த இருட்டை அவ பெருக்கி தள்ளுறா. பரிப்ரஷ்டம் தள்ளப்பட்ட அந்த தமஸ் அது எங்க வந்து உட்கார்ந்தது அப்படின்னா, நேரம் வந்து ராவணனுடைய ஹிருதயத்துல உட்கார்ந்துதான். தத் சமஸ்தம் ராவணஸ்ய ஹிருதயம் அவஜகாகே ரஜனி சரமபாகே, இருட்டினுடைய கடைசி பகுதியில் வார சீமந்தினாம், அந்த வார சீமந்தினா வாரனார் விலாசினி பெண்கள், அவனை சுத்தி நிறைய பெண்கள்லாம் இருப்பா இல்லையா, அந்த பெண்கள்னால் அவளுடைய கர தல கைகளில் கலிதாபிகி வைக்கப்பட்ட ஆர் எடுத்துக்கொள்ளப்பட்ட கிரகிதாபிகி தீபிகா மார்ஜனீபிகி, தீபிகா ஆர் வழக்கு என்பதுதான் மார்ஜனி அங்க ரூபகம் உனக்கு. ஸோ அதனால தீபிகாக ஏவ மார்ஜனீ மார்ஜன்யா ரைட். ஸோ தீபிகாங்கிறது தான் உங்களுக்கு அங்க மார்ஜனி தொடப்பம். அப்படி இருக்கக்கூடிய வழக்கு என்ற துடப்பங்களினால் திசி திசி ஒவ்வொரு திக்குகளிலும் பரிபிரஷ்டம் தமஹா, பரிபிருஷ்டம் தமஹ பரிம் ஆக்சுவலி இங்க வந்து பரிமிருஷ்டம்னு இருக்கு. ஓகே, பரிமிருஷ்டம்ங்கிறச்சே தான் தொடச்சு எடுக்கப்படுறதுன்னு அர்த்தம், பெருக்கப்படுறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த விளக்கப்படுகின்ற எது தமஹா, எந்த ஒரு தமஸானது விளக்கப்பட்டதோ, எது தமஹா பரிமிருஷ்டம் தத் சமஸ்தம், அது அத்தனை இருட்டும் அந்தகாரமும் எங்க வருது, கேவலம் ராவணசிய ஹிருதயம் அவஜகாகே. ஸோ எல்லா இடத்துலையும் அது பெருக்கப்படுறச்சு, எங்க அந்த தமசு போய் ஓடி ஒளியணும், ஒல்லி ஒரு இடம் அதுக்கு இருப்பிடம் வேணுமே. இந்த இதுல சொன்ன மாதிரி இமவான் வந்து கார்த்தால திவாகரன் வந்து வெள்ள கிளம்பறச்சு அந்த தமசு வந்து இருட்டு அந்தகாரம் இருக்கே கொண்டு போய் அந்த குஹாசுலீனம் அந்தகாரம் அப்படிம்பார். ஹிமவான் தன்னுடைய குகையில வந்து அடைக்கலம் கொடுத்தாராம் அந்தகாரத்துக்கு. அதனால ரொம்ப உயர்ந்த மனிதர்கள்லாம் ரொம்ப க்ஷுத்ரமான மனிதர்களுக்கும் வந்து அடைக்கலம் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி அங்க ஒரு அர்த்தாந்திர நியாசம் வைப்பார் ரொம்ப அழகா. அவர் இங்க வந்து தமசு எங்கேயாவது போய் உட்காரணுமோ இல்லையோ, ஒளிஞ்சுக்கணுமோ இல்லையோ, அதுக்கு இடம் வேணுமே, அடைக்கலம் எங்க போய் உட்கார்ந்தது, ராவணசிய ஹிருதயம் கேவலம் அவஜகாகே, ராவணனுடைய ஹிருதயத்தில் போய் அது நுழைந்தது. அவஜகாகேங்கிறச்சு அவகாகத்தேனா நுழையறதுன்னு அர்த்தம். ஸோ அவகாகத்தேனுடைய லிட்லக்காரமங்க. ஸோ அவஜகாகே பிரவிவேஷ உள்ள நுழைஞ்சுது. இந்த இடத்துல ரெண்டு ஒரு உத்ரேக்ஷா என்னன்னா, உங்களுக்கு வந்து ரூபகத்தினால அவ எல்லாரும் அந்த தமச அந்தகாரத்தை வந்து தொடப்பத்தினால தள்ளினாங்கிறது ஒரு உத்ரேக்ஷை ஆயிடுறது. இன்னொரு உத்ரேக்ஷ வந்து ராவணனுடைய ஹிருதயத்துல வந்து அந்த அந்தகாரம் உக்காந்ததுங்கிறார். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா, அந்த ஜானகி சீதையோட அவனுக்கு சேரணுங்கிற ஒரு ஹேத்துக்கம் அவனுக்கு இருக்கோ இல்லையோ மனசுல, அந்த மனசுல அவனுக்கு வந்து சீதைய வந்து கைப்பிடிக்கணுங்கிற ஒரு ஒரு தப்பான ஒரு எண்ணம் மனசுல இருக்கிறத வந்து தமசுன்னு இவர் இது பண்றார், உத்ரேக்ஷம் பண்றார். அது அங்க கம்யம், கம்யம்னா வியஞ்சனா வியாபாரம்னு தெரியுறது நமக்கு. இட் இஸ் சஜஸ்டட், அவனுக்கு தப்பான இன்டென்ஷன்ஸ் இருக்குங்கிறது இங்க சஜஸ்ட் பண்ற. அந்த அந்தகாரம் போய் ராவணன் இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்குங்கிறச்சு.
ரஜனி சரமபாகே வார சீமந்தினீனாம் கரதல கலிதாபிகி தீபிகா மார்ஜனீபிகி. அதை யோசிச்சு பார்க்கணும். அந்த விளக்கு வந்து ஒரு தொடப்பம், அது எல்லா இடத்துலையும் அப்படியே தள்ளி விட்டு விடுத்துன்னா எங்கேயாவது போய் உட்காரணும் மொழியும் அந்த தமசு. திசி திசி பரிமிருஷ்டம் எத் தமஹா தத் சமஸ்தம், அது அத்தனத்தையும் போய் எங்கே உட்காந்தது? ஹிருதயம் அவஜகாகே கேவலம் ராவணஸ்ய. அந்த தமசுங்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ரெண்டு அர்த்தம், ஒன்று வந்து அந்தகாரம்னு அர்த்தம், இன்னொன்று தமசுங்கிறது பாபம், பாபத்தை குறிக்கிற மாதிரி இருக்கு. இவனுடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த கல்மஷம் அது தமஸ். அதிசயோக்தி வேற இங்கே, நீங்கள் என்ன வேணாலும் அலங்காரம் போட்டுட்டே போகலாம், இங்கே எவ்வளவு அலங்காரம் சொல்லலாம். இங்கே அதாவது வார்த்தைகள் வந்து விழர்ச்சி அவ அலங்காரங்களை யோசிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் கவிகள். நம்ம தான் போட்டு கொடையறோம் இந்த அலங்காரமா அந்த அலங்காரமான்னு. அப்படி வந்து அப்படி உட்காரணும். ஆமா, ரொம்ப அழகா வந்து அப்படி நிறுத்தி வச்சுக்கார். ரஜினி சரமபாகே வார சீமந்தினீனா கரதல கலிதாபிகி தீபிகாம் அர்ஜனீபிகி திசி திசி பரிமிருஷ்டம் எத்தமஸ் தத் சமஸ்தம் ஹிருதயம் அவஜகாகே கேவலம் ராவணஸ்ய. இல்ல, அந்த இமேஜரி அவ்வளவு பியூட்டிஃபுல்லா போடுறாரு பார்த்தீங்களா? நமக்கு வந்து ஒவ்வொரு தடவையும் அதுதான் எனக்கு எவ்ரி டைம் ஆனா வழக்கு எடுத்துட்டு போகிறச்சு ஏஷா ராட்சச சர்வபூம நகரி ரக்ஷச்சமோ ரக்ஷிதா தான் ஞாபகம் வரும். அந்த இந்து தீப கிரண பிரத்யோதிதாஷா நிஷாம்பர், ஏதோ ராத்திரி வந்து ஒரு பெண் மாதிரியும் அந்த சந்திரனை வந்து கையில வழக்கு மாதிரி தூக்கிட்டு ஒவ்வொன்னா இதை பாரு, இதோ இருக்கு பாரு, இதோ அவனுடைய ராஜ்யம் இருக்கு பாரு, அவனுடைய பேலஸ் இருக்கு பாரு அப்படின்னு ஏதோ காமிக்கிற மாதிரி இருக்குன்னு. ஐடியா ரொம்ப அழகா கொடுப்பாரு. மதாந்த ஹிருதயா வாரணேந்திர சோயம் மதாந்த ஹிருதயோ ரகுவீர பத்னீம் சீமந்தினி ஹதநீதி ரவாப பாபஹா. அந்த ராவணன் வந்து அங்க வந்ததுக்கு அப்புறம் அவளை எப்படி பார்த்தான், அவன் அப்ரோச் பண்றதே வந்து அவர் கவி டிஸ்கிரைப் பண்றார், ரகு வீரபத்னீம் சீமந்தினி இதி. ரகுவீரன், ரகு வம்சத்துல வீரன் அவன் ராமன், ராமனுடைய பத்னி அவளை வந்து சீமந்தினி இதி. சீமந்தினின்னு ஒரு சாதாரண கல்யாணமான பெண்ணு நம்ம அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சுண்டு அவன் ஹத நீதிகி எந்த ஒரு ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் அவன் கிட்டக்க போனான் ராவணன். சஹா அயம், சஹா அயம் கரிச்சு அந்த தமஸ் பூரிதமாக இருக்கக்கூடிய அந்த ராவணன் தோ இங்க எதிர்நோக்கி வந்து நிக்கிறான். அவன் எப்படி வரான், அவனுக்கு அட்ஜெக்டிவ்ஸ் வந்து மதாந்த ஹிருதயா, மதத்தினால ஒரு மதனா கர்வம், கர்வத்தினால அந்த அந்தங்கரிச்சு பிளைண்டட் பை இது அரகன்ஸுங்கிறது மொத்தம் இல்லாத இங்க வந்து அந்தங்கிறதுக்கு வந்து விவேகரஹிதான்னு அர்த்தம். எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, யாரை அப்ரோச் பண்ணலாம் யாரை அப்ரோச் பண்ணக்கூடாதுன்னு ஒரு ஒரு வியவஸ்தை வேணும் மூலியங்கிறார். மதாந்த ஹிருதயா, கர்வத்தினால அப்படியே விவேக ரஹிதனா இருக்கக்கூடிய ஒரு ஹிருதயத்தை உடைய அந்த ராவணன். அதுக்கப்புறம் ஹத நீதிகி, அதனால அவனுக்கு நியதி தெரியல, எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாதுங்கிறது அவனுக்கு தெரியல. ரைட், கர்வத்தினால அப்படியே அவனுடைய ஹிருதயம் விவேக ரஹிதமா இருக்கு. ஹி இஸ் நாட் ஏபிள் டு, அந்த டிஸ்கிரிமினேட்டிங் பவர் இல்லை பிகாஸ் ஆஃப் அரகன்ஸ். அந்த அந்த அது எதுக்கு ஹேத்துவா ஆகிறது, ஹத நீதிகி, அதன் காரணமாக அவனுக்கு வந்து ஒரு எது ரைட்டுங்கிறது தெரியாம போயிடுது. நீதிங்கிறச்சு இந்த இடத்துல வந்து கட்டுப்பாடுன்னு எடுத்துக்கணும்,
ஒரு கட்டுப்பாடு இல்லாதவனாக ஆயிடுறான். ஆகையினால என்ன, ஆஸ் எ ரிசல்ட் ஆஃப் தட் பாபகா, இன்னொருத்தரை வந்து அன்றது பரதாராபிகமனம் அப்படிங்கிறது மகாபாதகத்தில் ஒரு இதுவாக சொல்கிறான், பஞ்சமகா பாதகத்தில் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு பாபத்தை செயல்படுறதுக்கு ஆரம்பிக்கிறான் இல்லையா. ஸோ பாபகா, அந்த பாபானி அசி அஸ்தி இத்தி பாபகான்னு விடுறார். என்ன பாபம், பரதாரா அபிகமனம் அப்படிங்கிற மற்றவரின் மாற்றான் மனைவியை அன்றதுங்கிறது இருக்கே அது பாபகா. ஸோ இப்போ மூணுமே அவனுக்கு கொடுத்துருக்கிற மூணு அப்ஜெக்டிவுமே பரிகர அலங்காரம். ஸோ அதுக்காக சொல்ல வந்தேன், ஒவ்வொன்றும் ஒரு ரீசனுக்காக கொடுத்துருக்காருங்க, ஒரு அபிப்பிராயத்தோடு கொடுத்துருக்காரு இல்லையா. மதாந்த ஹிருதயா, முதல்ல கர்வத்தினால அப்படியே சூழப்பட்ட ஹிருதயத்தை உடையவனாக இருக்கான், ஆகையினால ஹதநீதிஹி, ஒரு கட்டுப்பாடு இல்லாத இருக்கான், ஆகையினால பாபத்தை செய்கிறவனாக இருக்கான். அப்படிப்பட்ட சஹ அயம், இங்கே இருக்கக்கூடிய இந்த ராவணன் என்ன பண்ணுறான், ரகுவீர பத்னியும், ரகுவீரன் ரகுகுலத்துக்கே ஒரு சூரனாக இருக்கக்கூடிய ராமனுடைய தர்மபத்னியான அவளை சீதையை, சீமந்தினி இது ஒரு சாதாரண பெண் அப்படின்னு நினச்சிண்டு இது அவாப அடைந்தான். அதுக்கு இது வைக்கிற உபமா அலங்காரம் இங்கே என்னன்னா, ஒரு யானை வாரணேந்திரஹா, ராவணனை கம்பேர் பண்ணுறதுக்கே ஒரு ஒரு மெஜஸ்டிக்காக கம்பேர் பண்ண வேண்டாமா. ஸோ வாரணேந்திரஹா ஒரு யானை தலைவன், என்ன பண்ணுறது, ஆமூல பல்லவித கோமல சல்லகீதி, ஒரு கொடின்னு நினச்சிண்டு வைதான பாவக சிகாம், ஒரு பெரிய அக்னி, வைதானன யாகத்தினுடைய அக்னியை போய் அடைய பார்க்கறதான். இங்கே எப்படி ஆமூல, ஆமூலங்கிறச்சே கீழேர்ந்து ஆரம்பிச்சு எல்லா, அதாவது சில கொடிகள்லாம் பார்த்தோம்னா கீழெல்லாம் காஞ்சிருக்கும், மேலே மாத்திரம் தளிர் விட்டுருக்கும், வெரி ஃபியூ உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே பச்சை பசேல்னு இருக்கும். அப்படி ஆமூல வேரிலிருந்து ஆரம்பித்து அடித்தளத்திலிருந்து ஆரம்பித்து பல்லவித தளிர் விட்டு இருக்கக்கூடிய கோமல, ரொம்பவும் மிருதுவாக இருக்கக்கூடிய சல்லகி, சல்லகிங்கிறது கஜலத்தான பேர் அதுக்கு, யானைகள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு கொடி அது, அந்த இலைகளை சாப்பிடும், அதனால் அந்த கொடிக்கே வந்து கஜலத்தான பேர், அதுக்கு இன்னொரு பேர் வந்து சல்லக்கின்னு பேர். ஸோ ஆமூல கீழேர்ந்து ஆரம்பித்து பல்லவித தளிர் விட்டு இருக்கக்கூடிய ஒரு கோமல மிருதுவான சல்லக்கி என்கிற ஒரு கொடி விசேஷம் அப்படின்னு நினச்சிண்டு எதை அப்ரோச் பண்ணுறது அந்த யானை அப்படின்னா, வைத்தான, வைத்தானனா விதானசியம், வைத்தானகா யக்ஞ சம்பந்தமானதுன்னு அர்த்தம், யக்ஞ சம்பந்தமான சாதாரண நெருப்பு இல்லை, யாகத்தில் இருக்கக்கூடிய நெருப்பை அப்ரோச் பண்ணுறதாம் அப்படின்னா, அந்த சீதை வந்து அவ்வளோ ஒரு பரம பவித்திரமானவள்ங்கிறதுக்காக அங்கே வந்து அப்ஜெக்டிவ் அவளுக்கு போடுற இது உபமா, வைதான பாவக யாக சம்பந்தமான ஒரு அக்னி, அதனுடைய சிகாம், அதனுடைய ஜுவாலையை இவ சஹ அவாப, எப்படி ஒரு யானை அந்த அக்னியனுடைய சிகையை அப்ரோச் பண்ணுமோ என்னன்னு நினச்சிண்டு, ஏதோ ஒரு கொடி அப்படின்னு நினச்சிண்டு அப்ரோச் பண்ணுற மாதிரி என்ன ஆகும், இது ரிசல்ட் எதுக்காக இவ்வளோ தூரம் அவர் சொல்கிறாருன்னா, நீ அப்ரோச் பண்ணுறது ரகு வீர பத்னி, அவன் வீரன், அவருக்கு அட்ரஸ் பண்ணுறச்சேயே, அவருக்கு அப்ஜெக்டிவ் போடுறச்சேயே ரகுவீரகாங்கிறார், நீ அழிய போகிற உன்னுடைய அழிவுக்கு அது காரணம்ங்கிறத சுட்டி காமிக்கிறார் இங்கே இல்லையா. அவர் வந்து வீரன், அவருடைய வீரியத்தை காமிச்சு அவர் வந்து உன்னை ஜெயிக்க போகிறார், உன்னை அழிக்க போகிறாருங்கிறத இங்கேயே ராவணனுடைய மிருத்யுவை சூச்சகம் பண்ண மாதிரி இருக்கீங்க இல்லையா. சோயம் மதாந்த ஹிருதயா ரகுவீர பத்னீம் சீமந்தினீதி ஹதநீதி ரவாப பாபா ஆமூல பல்லவிக பல்லவித கோமல சல்லகீதி வைதான பாவக சிகாமிவ வாரணேந்திரா. இந்த இடத்துல சீமந்தினீன்னு சாதாரண பெண் அர்த்தமா, அதாவது சீமந்தினிங்கிறச்சு ஜென்ரலி சீமந்தகா அஸ்யாக அஸ்தி தீங்குவோம், சீமந்தகாங்கிறச்சு அந்த நடுவகுடு எடுக்கிறது இருக்கு இல்லையா, அந்த நடுவகுடு எடுத்து தலை முடிஞ்சுக்கிறவா அப்படிங்கிறதுக்காக சொல்றது. இங்க லக்ஷணையா நம்ம வந்து என்னன்னு எடுத்துக்கணும்னா சாதாரண பெண்ணுன்னு எடுத்துக்கணும். சாதாரண பெண்ணு உட்கார உட்கார மாட்டேங்கிறது ஏன் அப்படின்னு புரியல, அது எப்படிமா ரகுவீர பத்னி அவ வந்து வைத்தான பாவக சிகாம் ஒரு ஜுவாலை போல இருக்கா, அவளை போய் வந்து சாதாரண பெண்ணுன்னு ராவணனே வந்து தன்னை தானே குறைச்ச மன்னிப்பு எடுக்கிற மாதிரி தானே இருக்கு, இல்ல கோ அண்ட் அப்ரோச் வெரி ஆர்டினரி உமன்.
நோ 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 அவன் வந்து ஒரு ஆர்டினரி பெண்ணை அப்ரோச் பண்ற மாதிரி அப்ரோச் பண்ணான்னு அர்த்தம் இங்க. அப்படி அதாம்மா, அதுதான் அங்க உட்கார மாட்டேங்கிறது. ஹவு கேன் ஹி அப்ரோச் ஹர் லைக் அன் ஆர்டினரி உமன், பிகாஸ் ஹி ஹிம்செல்ஃப் இஸ் அ கிரேட் கை. ஹி வுட் நாட் கன்சிடர் எனிபடி எல்ஸ். அண்ட் ரகுவீர பத்தினின்னு சொல்றார், கரெக்ட், ஜ்வாலாமுகின்னு சொல்றார், ஆனா அவளை சாதாரண நாரின்னு அவன் நினைச்சுட்டாங்கிறார். இல்ல நீங்க வந்து இவங்க உட்கார்றதான் நீங்களே ஆன்சரை சொல்லிட்டே இல்லைங்க. ரகுவீர பத்னின்னு ஐஷன் வந்து உட்காத்தியாச்சு, அப்போ அவளுக்கு உண்டான ஒரு ஒரு மரியாதையை கொடுக்கணுமா இல்லையா? அதனால தானே அவளை இத்தனை நாள் வந்து விட்டு வச்சிருக்கான் அசோக வனிகால. ஆனா எல்லார அப்ரோச், இப்போ ஒரு தேவகன்னிகை அப்சரஸ் எல்லாரையும் வந்து தன் வசப்படுத்தின மாதிரி இவளையும் வசப்படுத்திடலான்னு அவன் நினைச்சான். அப்படி எடுத்துக்கணும். And she எல்லா could be easily convinced. ஒரு சாதாரண நாரினா she could be easily convinced like any other woman. அரக்க பெண் அப்படிங்கிற மாதிரி. ஆ ஆமா அந்த மாதிரி நினைச்சான் இல்லையா? இது அப்போ வந்து அப்ரோச்சே பண்ணிருக்க மாட்டானே. இஃப் யூ நியூ ஷி வாஸ், ஹீ நியூ ஷி வாஸ் அன் எக்ஸ்ட்ராடினரி உமன் அண்ட் தட் இஸ் வை ஹீ அப்ரோச்ட் ஹர். அதுக்கப்புறம் அவளை தூக்கி வந்து லைக் ஹி வுட் அப்ரோச் அன் ஆர்டினரி கேர்ள், ஹி அப்ரோச்ட் எ ஸ்பெஷல் உமன் அப்படி எடுத்துக்கணும். ஆ எக்ஸாக்ட்லி, எக்ஸ்ட்ராடினரிங்கிறதுனால தான் அவளை தூக்கி கொண்டு வந்து தன்னுடைய வனத்திலேயே வச்சான். அண்ட் அவன் அவனு அதுலேயும் அவனுக்கு வந்து ஒரு என்னன்னா யாரையுமே வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டான் அப்படிங்கிறதுக்காக அவளை வந்து அங்கே ஹி ட்ரை டு கன்வின்ஸ் ஹர் பை வேர்ட்ஸ். எப்படியாவது அவளை அடிபணிய வைக்கணும் அப்படின்னு பார்த்தான். ஏன்னா தொட்டா தான் எரிஞ்சிருவோங்கிறது தெரியும் அவனுக்கு இல்லையா? சோயம் மதாந்த ஹிருதயோ ரகுவீர பத்னீம் சீமந்தி நீதி ஹதநீதி ரவாப பாபஹா ஆமூல பல்லவித கோமல சல்லகீதி வைதான பாவக சிகாமிவ வாரணேந்திரஹ. அடுத்தது கத்தியம். ஏதத் தர்ஷனேன வேப்பமான தனுலதா மைதிலி கா புருஷ விஷய பருஷ வச்சன பாரம்பரியேன விதீரியமான ஹிருதயா ஹிருதய தயிதாஷய பிரத்யயாத் அமும் ஏவ திருணம் அந்தரதஹ கிருத்வா ஸ்தித்வா பரியபாஷத. இவ கிருத்வா ஸ்திதா பரியபாஷத. ஸ்திதா அதாவது முதல்ல வந்து சீதை பேசிடுறா. அவன் வந்து பேசுறதுக்கு முன்னாடியே சீதை பேசிடுறா. என்ன பேசுறா? ஏதத் தர்ஷனேன ராவணன் வர்றத அவன் வந்து நிற்கிற அந்த ஒரு கோலத்தை பார்த்துட்டு வேப்பமான தனுலதா ஒரு ஒரு நடுங்கின்றே இருக்கா. இந்த இடத்துல நடுக்கோங்கிறது வந்து பயத்தினால இல்லை, கோபத்தினால, ஒரு கர்ஹா டிஸ்கஸ்ட் அண்ட் கோபம், அதனால வந்து வேப்பமான தனுலதா நடுங்குகின்ற சரீரத்துடன் கூடி கூடினவளான மைதிலி சீதை காபுருஷ விஷய பருஷ வச்சன பாரம்பரியேன. ஓ இல்ல, முதல்ல அவன் தான் பேசுறான்னு நினைக்கிறேன். இவதான் முதல்ல பேசுறா, அதுதான் சுந்தரகாண்டத்திலயும் உண்டு. அதுக்கப்புறம் தான் ராவணன் பேசினதுக்கு அப்புறம் ஷீ லூசஸ் ஹோப் அண்ட் தென் தன்னுடைய இதை விட்டு மாச்சுக்கணும்னு பார்ப்போம். ஓகே, காபுருஷ பருஷ காபுருஷ விஷய காபுருஷங்கிறச்சே குச்சிதா புருஷா காபுருஷா கிம் புருஷகாவும் வரலாம் காபுருஷகான்னு எழுதலாம். அப்போ காபுருஷன்னா கெட்ட மனிதனுக்கு ஒரு உகந்த விஷய அவனுக்கு புரியறா மாதிரி ஒரு பருஷமான வச்சனம். இவனுக்கு சில பேருக்குலாம் வந்து இப்படி சொன்னா சரிப்பட்டு வராது, வேற விதமா அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி நம்ம சில பேர்கிட்ட வந்து வேற விதமா பேசுறோம் இல்லையோ, ஆளுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அப்ரோச் பண்ணி ஆகணும் இஃப் வி ஹாவ் டு கெட் அ பாயிண்ட் அக்ராஸ். அதனால கா புருஷ விஷய பருஷ வச்சனங்கிற துஷ்டனான மனிதனுக்கு விஷய அவனுக்கு புரியறா மாதிரி இருக்கக்கூடிய பருஷ வச்சன கொடூரமான வார்த்தைகளின் பாரம்பரியன ஒரு ஸ்ருங்கலா ஒரு பரம்பரை, தட் இஸ் த கண்டினியூஸா நிறைய பேசுறாவ அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட வார்த்தைகளினால் விதீரியமான ஹிருதயா மனசு வந்து உடஞ்சு போன ஹிருதயத்துடன் கூடினவளான அந்த சீதை விதீரியமான ஹிருதயான அப்படியே அந்தக்கரணம் அவளுக்கு வந்து சுக்குநூறா போறது. தான் வந்து பேசக்கூடாத வார்த்தைய பேசுறோமே அப்படின்னும் இல்லையா? ஸோ அவாச்சிய வச்சனம், தான் பேசக்கூடாத வார்த்தையை பேசுறதுனால அவளுக்கும் வந்து ஐயோ இந்த ஒரு மனுஷன்னால நான் என் வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரணுமாங்கிறதுனால அவளுக்கு வந்து மைத்திலிக்கு விதீரியமான ஹிருதயா.
ஹிருதய தயித ஆசய பிரத்யயாது, ஹிருதய தயித ராமன் தன்னுடைய ஹிருதயத்துக்கு, பிராணேஸ்வரன் தயிதன இஷ்டமானவன், ஹிருதயத்துக்கு பிடித்தமான ராமன், ராமனுடைய ஆசையான அபிப்பிராயம், ராமனுடைய அபிப்பிராயத்து மேல இவளுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, பிரத்யயாது ஒரு விசுவாசத்தினால. அமுமேவ பரியபாஷத, இவனை பார்த்து இவன் திருணம் அந்தரதா கிருத்வா ஸ்திதா, நடுவுல ஒரு புல்ல போட்டுட்டு, கிருத்வா அந்த நடுவுல புல்ல போட்டுட்டு ஸ்திதா நின்று கொண்டு அமுமேவ இந்த ராவணனை பரியபாஷத, ராவணனை குறித்து இந்த திருணம் அந்தரதா கிருத்வாங்கிறதுக்கு பல வியாக்கியானங்கள் பண்றா, அதுவும் ராமாயணத்திலேயே இருக்குது. ஒரு ஒரு புல்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தர்ப புல்ல போட்டு அப்படி நடுவுல போட்டுட்டு பேசுறான். இது வந்து ரெண்டு மூணு எக்ஸாம்பிள்ஸ், அது எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு என்னன்னா, ஒண்ணு வந்து இவரே வியாக்கியானத்துல கொடுத்துருக்காரு ராமச்சந்திர உதேந்திரா, அதாவது ராவணஸ்ய சாட்சாத் சம்பாஷண அனர்ஹத்வாத், டைரக்டா ராவணனை பார்த்து பேசுறதுக்கு அவனுக்கு அருகதை இல்லாதவன் அப்படிங்கிறதுனால நடுவுல வந்து ஒரு திருணம் ஒரு புல்ல போட்டு பேசுறான். அல்லது ஸ்ரீராமஹா திரிணேனைவ காகாசுரம் நிரசித்தவான், இந்த புல்லுனால வந்து டைரக்டா வந்து ராமன் வந்து ஒரு புல்லுனாலேயே காகாசுரனை வந்து கொன்னுட்டான் ஜெயிச்சுட்டான் அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்றதுக்காக ராமன் வந்து அப்பேற்பட்ட வீரன் அப்படிங்கிறதுக்காக அந்த புல்ல வந்து அப்படி போட்டாளாம். அல்லது பசு சமானசிய தவ இதம் திருணமேவ போஜ்யம், நீ வந்து பசுவுக்கு சமானம் அதனால நீ இந்த புல்ல திங்கிறதுக்கு தான் லாயக்கு அப்படின்னு சொல்லி போட்ட மாதிரி இருக்கு. திருண தம்சனேன ஸ்ரீ ராமபாதையோகோ பத இதி புத்தியா அப்படிங்கிற இந்த இடத்துல நீ புல்லுக்கு சமானம், ஏத திருண சதிருஷம் துவம் அப்படிங்கிற புத்தியினால எழுதிண்டே போறார் அவர். அதனால அந்த திருணம் அந்தரதா கிருத்வா அப்படிங்கறச்சு மெயினா என்ன, ஷீ டிட் நாட் வாண்ட் டு டைரக்ட்லி டாக் டு ராவணா. ஸோ அது வந்து ஒரு முறை, அந்த மாதிரி ஒரு புல்ல தூக்கி போடுறதுங்கிறது. ஐ எம் ஷுவர் தேர் ஆர் அதர் எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆல்சோ டு தட். ஓகே, நான் சொன்னது வெறும் ஒரு நாலஞ்சு தான் சொன்னேன், வெரி ஃபியூ, இதுக்கு வந்து பல எக்ஸ்பிளனேஷன்ஸ் இருக்கலாம். அப்படி அவ வந்து அந்த புல்ல நடுவுல போட்டுட்டு ஸ்திதா நின்று கொண்டு அமுமேவ இந்த ராவணனை பரியபாஷத்தை பேசினார், ராவணனை குறித்து பேசினார். என்ன பேசினாங்கிறது கான்வர்சேஷன். இப்போ ஐ சகல சமாச்சார பிரதிஷ்டா நிஷ்ட பரமேஷ்டி நனு குலகுருஹு பவத பரகல பரகலத்ர பரகலத்ர ரதிஹி அபத்ரமா அபத்ரபாம் ஜனயதி ஹி கோத்ர ஜாதானாம். ஐ அட்ரஸ் பண்றச்சே ராவணன் பேரெல்லாம் சொல்லல, ஏய் அப்படிங்கிறான். ஐ சகல சமாச்சார பிரதிஷ்டா நிஷ்டா பரமேஷ்டீனனு குலகுருஹு பவதா, அங்க ஒரு காமா போட்டுக்கோங்க, உன்னுடைய குலகுரு யாரு, அதாவது தாத்தா பிரம்மா, சாட்சாத் பிரம்மா தான் வந்து உங்களுக்கு வந்து குலகுரு தாத்தா உனக்கு இல்லையா. சகல சமாச்சார எல்லா விதமான வார்த்தைகள், வர்ணாசிரம தர்மத்துக்கு உண்டான வர்ணாசிரமத்தினுடைய தர்மங்கள், அதுக்கு உச்சிதமான சகல விதமான ஆச்சாரங்கள், அதுதான் சமாச்சாரம்னு பேரு. சமாச்சாரம்னு சமஸ்த ஆச்சாராக, ஸோ சமஸ்தாக ஆச்சாராகங்கிறச்சு எல்லா வர்ணத்துக்கும் உச்சிதமாக இருக்கக்கூடிய செயல் முறைகள், ஒரு ட்ரெடிஷன்ஸ், அது எல்லாத்துக்குமே பிரதிஷ்டா நிஷ்டா, இவர் தான் வந்து பிரதிஷ்டாபகர். சி, இந்த எல்லா வர்ணாசிரமத்திலையும் இருக்கக்கூடியவா எப்படி ஆச்சரணம் பண்ணணுங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணி கொடுத்தவர், அதை நிலைநாட்டினவர் பரமேஷ்டி. பரமேஷ்டின்னா பரமேஸ்தானே திஷ்டதி, பிரம்மா பரமேஷ்டிங்கிறது நம்ம சதுர்முக பிரம்மாவுக்கு சொல்றது. ஸோ அந்த பிரம்மாவானவர் பவதா குலகுருஹு அப்படின்னா உங்களுக்கு குலசுவாமி மாதிரி, உங்களுடைய வம்ச பிரவர்த்தகர் சாட்சாத் பிரம்மா, பிரம்மாவனுடைய பேரன் நீ இல்லையா, அப்படிப்பட்ட நீ உனக்கு பரகலத்ர ரதிஹி கோத்ர ஜாதானாம் அபத்ரபாம் ஜனயதிஹி, உன்னிடத்துல இருக்கக்கூடிய அந்த பரகலத்ர ரதிஹி, அல்லது நீ வந்து இன்னொரு மாற்றான் மனைவியை மனைவி மேல் ஆசைப்படுகிறவனாக இருக்கும் நீ. ஸோ அந்த பரகலத்ர ரதிகிங்கிறது ராவணனுக்கு விசேஷணம், ரைட்டா. ஸோ பரகலத்ர மற்றவனுடைய மனைவி, அது அவள் மேல் ரதிகி ஆசைப்படுகின்ற ரதிகி அசி அஸ்தீதி. ஸோ உனக்கு ராவணன், நீ கோத்திர ஜாத்தானா, உன்னுடைய கோத்திரத்தில் பிறந்த அத்தனை பேருக்கும்,
உன் வம்சத்துல பிறந்த அத்தனை பேருக்குமே அபத்திரபாம் ஜனயதிஹி, ஒரு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறாய் அல்லவா. இந்த அபத்திரபாங்கிற வேர்டே ஒரு வெரி பியூட்டிஃபுல் வேர்ட். அது வந்து லஜ்ஜா ரஹிதம்னு எடுத்துக்கலாம், அபகதா திரபானும் எடுத்துக்கலாம். ஸோ வெட்கமில்லாத தன்மையை, அப்படின்னா வெட்கமே இல்லாத இருக்கிற மாதிரி ஆயிடும் பார்த்தியோ, ஷேம்லெஸ் பீப்புளா இருக்கா அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் இங்கே ஆக்சுவலி அவர் எதுக்காக எடுத்துக்கிறார்னா, அபத்திரப்பான லஜ்ஜான்னு எடுத்துட்டுருக்கார். மற்றவர்களெல்லாம் அதாவது அந்நே அபஹசேயுகு இதி திரபா, மற்றவாள்லாம் நம்மளை பார்த்து வந்து பரியாசம் பண்ணுவாளோ அப்படின்னு ஒரு வெட்கம் வருது பாருங்கோ, அதுக்கு அபத்திரப்பான பேர். சாதாரண இந்த அதாவது ஷிருங்கார லஜ்ஜா இல்லை இது. இந்த அபத்திரப்பாங்கிறது இஸ் ஈக்குவல் டு லஜ்ஜா, பட் இட் இஸ் நாட் ஷிருங்கார லஜ்ஜா. சரியா, ஆசையில வரக்கூடிய அந்த வெட்கம்ங்கிறது இது இல்லை. இந்த இடத்துல வந்து அபஹசேயுஹு, மற்றவர்கள்லாம் நம்மளை பார்த்து வந்து கிண்டல் பண்ணுவாளோ பரியாசம் பண்ணுவாளோங்கிற வெட்கம், அந்த வெட்கத்தை உண்டுபடுத்துகிறது யாரு, நீ ராவணன். இந்த மற்றவாள்லாம் நம்மளை கேலி பண்ணுவாளோங்கிற மாதிரி ஒரு வெட்கத்தை உன்னுடைய வம்சத்துல பிறந்தவா எல்லாருக்கும் நீ உண்டுபடுத்துற இல்லையா, இந்த உன்னுடைய பிகாஸ் ஆஃப் யுவர் ஆக்ஷன். பரகளத்ர ரதிஹி, அந்த இடத்துல அது பரிகர அங்குரம் நினைக்கிறேன். ஏன்னா விசேஷனமே சார்த்தகமா இருக்கு. சாபிப்ராயே விசேஷ்யே உனக்கு வந்து பரிகர அங்குர அலங்காரம்னு பேரு. அதாவது எந்த ஒரு பர்சனை நம்ம குறிக்கிறோமோ அவளுக்கு அது ராவணஹான்னு சொல்றதுக்கு பதிலா பரகளத்ர ரதிஹின்னு அவனை குறிக்கிறார். அப்போ அதுக்கு வந்து ஒரு அபிப்பிராயத்தோட தானே இதை சொல்லியிருக்கார், மாற்றான் மனைவி மேல ஆசைப்படுபவன் அப்படின்னு அவனை குறிக்கிறச்சு. இட் ஹாஸ் அ சிக்னிஃபிகன்ஸ் ஹியர். அதுக்கு வந்து பரிகர அங்குரம்னு பேரு இந்த அலங்காரத்துக்கு. அடுத்தது பூயஹ அபி பஞ்சவட்டி பரிசரம் அமும் ஜனம் அனுகூல பிரபஞ்சனஹ இவ அனுகூல குலோப கண்டம் பரிபிரஷ்டாம் நாவம் இவ யதி நயேதாஹ தர்ஹி ததா தவாபி தயதே நியதம் மதியஹ ஜீவி ஜீவிதேஷஹ சாக்ஷாத் ஜீவிதேஷஹ அபி த்வயி தயாலுஹு பவேத். இப்போ சரி, நான் வந்து தப்பு பண்ணிவிட்டேன், இப்போ சாக்ஷாத் பிரம்மாவனுடைய வம்சத்தில் பிறந்தவன், என்னுடைய செயல்னால என் வம்சத்தில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் வந்து வெக்கப்படுற லெவலுக்கு நான் இருக்கேன், ரைட்டு தான், ஒத்துக்கிறேன். அப்போ வாட் இஸ் த ரீகோர்ஸ் ஹியர், என்னால் என்ன பண்ண முடியும் இப்போ அப்படின்னு ராவணன் கேட்டான்னா, அதுக்கு நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேங்கிற சீதை. இப்போ கிமத்திர இதிகர்த்தவியம் அப்படின்னு கேட்டான்னா, அதுக்கு நான் வந்து உனக்கு அட்வைஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறா சீதை. பூயோ அபி, மறுபடியும் நீ என்னை கொண்டு போய் பஞ்சவட்டி பக்கத்தில் ராமனிடத்தில் ஒரு சேர்த்தேன்னா, அதாவது வழி தெரியாத ஒரு படகை வந்து நடுவில் அப்படியே ஸ்ட்ராண்டடாக இருக்கக்கூடிய ஒரு படகை கொண்டு வந்து கரையில் சேர்க்குற மாதிரி நீ என்னை கொண்டு போய் ராமனிடத்தில் சேர்த்தேன்னா பஞ்சவட்டி கிட்டக்க, அப்போது டெஃபினட்டாக ராமன் வந்து உன்னிடத்தில் தயவோடு இருப்பான். ஏன், சாக்ஷாத் அந்த யமனே உன்னிடத்தில் தயவோடு இருப்பான்னு நான் நம்புகிறேன் அப்படிங்கிறான். பூயோ அபி, மறுபடியும் பஞ்சவட்டி பரிசரம், பஞ்சவட்டி பக்கத்தில், பஞ்சவட்டியினுடைய அந்த சரௌண்டிங்ஸ் இருக்கு அந்த இடத்துக்கு, அமும் ஜனம் இந்த ஜனத்தை, அதாவது என்ன நீ ஸ்திரீன்னு நினைக்காதேங்கிறத குறிக்கிறதுக்காக அமும் ஜனம்னு தன்னை குறிச்சுக்கிறாவ, தன்னை சொல்றச்சே இந்த மனுஷிய அப்படிங்கிறா. டு நாட் திங்க் ஆஃப் மீ ஆஸ் அ உமன். ஸோ அமும் ஜனம் இந்த மனுஷிய, அனுகூல பிரபஞ்சனஹா இவ அனுகூலஹா பவன்னு, அனுகூலஹா சன்னு, அனுகூல பிரபஞ்சனஹா, பிரபஞ்சனஹான்னா வாயு, ஒரு அனுகூலமான வாயு வந்து திடீர்னு, அதாவது ஸ்ட்ராண்டடாக ஒரு வந்து படகு இருக்குது, அந்த படகுக்கு வந்து ஒரு ஒரு உகந்ததாக யோக்கியமாக அனுகூலமாக அதை வந்து கரைக்கு சேர்க்குற மாதிரி ஒரு காற்று வந்து வீசுறது வச்சுக்கோங்க, அதுதான் அனுகூல பிரபஞ்சனாக அனுகூல வாயு. அதுக்கு உகந்ததான ஒரு காற்றை போல் அனுகூலகா சன்னு, எனக்கு உகந்தவளாக உகந்தவனாக இருந்துட்டு, அதாவது என் இஷ்டத்துக்கு என்ன சொல்றது, என் இஷ்டப்படி நீ வந்து எனக்கு பண்றவனாக இருந்துண்டு அனுகூலஹாசன்னு.
கூல உபகண்டம் கரைக்கு பக்கத்துல பரிப்ரஷ்டாம் நாவம் அப்படியே ஒரு அபேண்டன்ட் பரிப்ரஷ்டம்னா அந்த அபேண்டன்ட் படகு இருக்குமோ இல்லையோ அந்த படகு மாதிரி நீ என்னை கொண்டு போய் எதினையே தாஹா அப்படிங்க. ஸோ அவளை வந்து ஸ்திரீலிங்கம்ங்கிறதுனால இங்கே நௌஹூங்கிறதும் ஸ்திரீலிங்கம் வார்த்தை, அப்ராப்ரியேட்டாக ஜெண்டர் போட்டிருக்காரு பாருங்கோ, லிங்கவச்சன சாமியம். ஸோ பரிப்ரஷ்டாம் நாவம் கூல உபகண்டம் நயேதாஹா, பரிப்ரஷ்டாம் நாவம் ஒரு விடப்பட்ட ஆர் எங்கேயோ தொலைஞ்சு இருக்கக்கூடிய ஒரு நாவம் படகை. கூல உபகண்டம் கரைக்கு பக்கத்தில், உபகண்டம் சமீபம், கரைக்கு பக்கத்தில் அனுகூல பிரபஞ்சனகா இவ, அனுகூல பிரபஞ்சனகா ஒரு உகந்த ஒரு காற்றை போல், அனுகூலகா சன்னு இந்த அனுகூலகா ராவணனுக்கு போறது, நீ அனுகூலமாக இருந்துண்டு பஞ்சவட்டி பரிசம பரிசரம் பஞ்சவட்டி பக்கத்தில் அமும் ஜனம் இந்த மனுஷிய அதாவது சீதையை பூயா அபி யதினயேதாக மறுபடியும் நீ அழைத்து கொண்டு போனாயே ஆனால் தர்ஹி அப்பொழுது தவாபி நியதம் மதியகா ஜீவிதேஷா தயதே. அங்க முதல்ல அந்த ஜீவிதேஷாக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்கோ. தவாபி உன்னிடத்திலும் கூட நியதம் நிச்சயமாக மதியா ஜீவிதேஷா என்னுடைய பிராணேசனான ராமன் தயதே, தயதேங்கிறது இங்க ஆத்மநேபத விது வேர்பு, தயையை காண்பிப்பார். தவாபி தயதே உன்னிடத்தில் கூட ஒரு அந்த தவாபி அப்படிங்கிறச்சு அந்த அபியில ஒரு ஸ்ட்ரெஸ் ஒன்ன கூட மன்னிச்சிருவார் ஸ்ரீராமர். ஏன் என் பேர் மகா அபராதினி, ஒரு துராச்சாரன், மாயாவேஷ மாயாவ இதுதானே, மாயாவேஷத்தை போட்டுட்டு தானே சீத்தையை வந்து தூக்கின்னு போனேன். ஒன்னிடத்துல கூட ராமன் வந்து தயா காமிப்பார் நிச்சயமாக. அதனால தானே முதல்ல வந்து இந்த இது பூரப்பீட்டிக்கை ஆரம்பிக்கிறச்சேயே அவர் சொன்னார், ஹிருதய தயித ஆசைய பிரத்தியாது, ராமனுடைய அபிப்பிராயத்து மேல பரம நம்பிக்கை சீத்தைக்கு. ஆகையினால அவ சொல்றா, தைரியமா சொல்றா, நீ இந்த க்ஷணம் நீ என்னை கொண்டு போய் சேர்த்துட்ட, கண்டிப்பா ராமன் உன் மேல தயையை காமிக்க போறான் அப்படிங்கிறதுனால அவ சொல்றா. அடுத்தது சாட்சாத் ஜீவிதேஷா அபி, இந்த இடத்துல ஜீவிதேஷகாங்கிறது ஃபர்ஸ்ட் ஜீவிதேஷா தன்னுடைய ஜீவிதம், பிராணனுக்கு ஈசன் கண்ட்ரோலர் யாரு ராமன். ரெண்டாவது வந்து சாட்சாத் ஜீவிதேஷகான்னு சொல்றச்சே சாட்சாத் எல்லா உசுறுகளையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர் அந்த கிருதாந்தகா யமன். யமன் கூட துவயி உன்னிடத்தில் தயாளுகு பவதி தயையுடன் கூடினவராக இருப்பார். அடுத்தது தாசரதேஹே அஜய்யாயாஹ, தாசரதேஹே அஜர்யாயா மைத்ராயாஹ பாத்திரமபி பவித்தாசி. தாசரதேஹே நீ கொண்டு போய் காம் கொடுத்ததுனால தயா பாத்திரம் மாத்திரம் இல்லை, தயா பாத்திரம் மாத்திரம் இல்லாமல் அப்படின்னா தயைக்கு அப்ப ராமன் வந்து முதல்ல உன்னை பாத்திரத்திலேயே கொன்னுடுவான், இங்க நீயே கொண்டு போய் சேர்த்தேன்னா உன்னை கொல்ல மாட்டான், சரி கொல்லலைன்னா பின்னாடி என்னைக்காவது வந்து ஒரு எனிமியா இருக்கலாமோ இல்லையோ அப்படின்னா பிராண திராணம் அதாவது உன்னுடைய பிராணனை வந்து காப்பாத்துறது மாத்திரம் இல்லாமல் ராமனுடைய மைத்ரி பாத்திரம் அப்படி பவிஷ்யத்திங்கிறான் பவிஷ்யசி. தாசரதேகே ராமனுடைய அஜய்யாயாக மைத்ரியாக, முதல்ல மைத்ரியாக பாத்திரம் அப்படி ஒரு நட்புக்கு இடமாகவும் பவிதா அசி, பவிதாங்கிறது இது ஃபியூச்சர் டென்ஸை குறிக்கிறது, நீ அடைந்தவனாக இருப்பாய் அடைவாய் மைத்ரி பாத்திரம் அப்பி. ஸோ அவன் ராமனுடைய நட்பிற்கு பாத்திரத்தையும் அடைவாய் நீ. அந்த நட்பு வந்து எப்பேற்பட்ட நட்புன்னா அதுக்கு வந்து விசேஷம் போடுறார் அஜய்யாயாகிறார். அந்த ஜெய்யம்ங்கிற வார்த்தை வந்து இதுல அதுக்கு நம்ம சக்கியம் இதுல பாக்கணும், க்ஷய ஜெய்யோ சக்கியார்த்தே நிபாத்தனம் அங்க, இது வந்து ஜேத்தும் சக்கியம்னு நம்ம வந்து சமாசம் போட முடியாது. ஆக்சுவலி சக்கியார்த்தத்துல இருக்கிறச்சே அது அப்படியே ஜெய்யம்னு வந்துடும், நிபாத்தம் அது. அதுல இந்த யத்துங்கிற பிரத்தியத்தை போட்டு பிளஸ் ஃபார்முலா எல்லாம் போடக்கூடாது அதுல வியாக்கரணத்துல. அந்த க்ஷயம் ஜெய்யம் வர்சஸ் க்ஷேயம் ஜேயம், ஜேயம்ங்கிறது என்னன்னா ஜேதவ்யம் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது மாத்திரம்தான்,
ஜெயம் கர்ச்சே இவனை ஈஸியா ஜெயிச்சு புள்ளலாம், ஜெயத்தும் சக்கியம்னு அர்த்தம். இட் இஸ் என்டையர்லி கே பாசிபிள் டு வின் ஓவர் அப்படிங்கிற. இங்கே வந்து அஜெய்யம்ங்கிறச்சு ஜெயத்தும் அசக்கியம்னு அர்த்தம். எக்காரணத்து கொண்டும் ஜெயிக்க முடியாத ஒரு மைத்ரி அது, அதாவது அகலாத ஒரு நட்பு அவனுக்கு கிடைக்குங்கிற. என்னென்னைக்குமே யாவத் ஜீவம், சி இட் கெனாட் பி ஒன் ஓவருங்கிறச்சு என்னன்னா, ஏதாவது ஒரு சிச்சுவேஷன் நாளைக்கு பின்னாடி வரலாம், ராமன் உன்னிடத்துல நட்பு இல்லாமல் இருக்கலாங்கிறது கிடையாது. ராமனோட மைத்ரிங்கிறது லைஃப் டைம்ங்கிறான். அதனாலதான் அஜய்யாயாக மைத்ரியாக ராமனுடைய அசைக்க முடியாத ஒரு நட்பிற்கு பாத்திரமாக பவிதாசி நீ இருப்பாய். அப்போ விபக்ஷே ஒருவேளை நீ போய் இந்த மாதிரி நான் சொன்ன அட்வைஸை நீ எடுத்துக்காத, நீ வந்து மாறுதலாக இங்கேயே என்னை வச்சுட்டேன்னா உன்னுடைய கதி என்ன அப்படிங்கிறது அடுத்த பேராகிராஃப். அடுத்த பேராகிராஃப் கிந்து கர பிரமுக நிஷாசர பல மதன சமய ருச்சிர லக்ன சாந்திரவசா பங்கில முகம் ஆரியபுத்திரஸ்ய சிலி முகம் பவந்தம் அந்தரேன கஹ ஸ்ரத்த கீத நிஜ ஹிருதய கலித ருதிர தாரயா முதலிய நிஷாச்சரங்கள் இவா எல்லாம் அந்த ராட்சசால் எல்லாரையும் கொன்னத்தினால அந்த ராமனுடைய பாணங்கள் வந்து இன்னமும் அழுக்கா இருக்கு. அவளுடைய அந்த ஃபிளஷ்னால அப்படியே பங்கிலம் அப்படி இருக்கக்கூடிய அந்த அழுக்க வந்து அலம்பணுமோ இல்லையோ, அதை அலம்பறத்துக்கு உன்னுடைய ஹிருதயத்திலேருந்து வரக்கூடிய ரத்தத்தை வச்சு பிரக்ஷாலனம் பண்ணும். அப்படி கர பிரமுக கரன் முதலிய நிஷாச்சர அசுரர்களை அசுரர்களினுடைய பல சைன்யம் அதை மதன சமய அதை வந்து அடிச்ச அந்த சமயத்துல ருச்சிர லக்ன மிகவும் நன்றாக அது அப்படியே ஓட்டின் இருக்கு. என்ன ஓட்டின் இருக்கு இந்த அம்பு மேல? சாந்திர வசா பங்கில, சாந்திர வசா நல்ல திக்கா இருக்கக்கூடிய அந்த ஃபிளஷ் அது அப்படியே இன்னமும் பங்கிலம் அது அழுக்காக்கின் இருக்கு. அந்த ஆரியபுத்திரஸ்ய பங்கில முகம் அழுக்கான ஒரு முனையை கூடினதான ஆரியபுத்திரஸ்ய ஷிலீமுகம் ராமபாணம், அந்த ராமபாணத்தை பவந்தமந்தரேன ஒன்ன தவிர வேற யாரு அதை அலம்புவான்னு நான் நம்ப முடியும். ஏன்னா அது நேர ஒன்ன வந்துதான் கொல்ல போறது அப்படின்னு அர்த்தம். கஹா ஸ்ரத்ததீதங்கிறது அப்புறமா பிரக்ஷாலயிதும் கஹா ஸ்ரத்ததீத பவந்தம் அந்தரேன ஒன்ன தவிர நிஜ ஹிருதய கலித தன்னுடைய ஹிருதயத்திலிருந்து வழிந்த ருதிர தாரையா இரத்தத்தின் தாரையினால் பிரக்ஷாலயிதும் அலம்புவதற்கு கஹா ஸ்ரத்ததீத யாரு நம்ப முடியும்? நீதான் ஒன்ன தவிர வேற யாராவது அதை அலம்புவான்னு நம்ப முடியுமா? ஒன்னதானே வந்து அவன் ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்ண போறான் இப்போ, பிகாஸ் நீ தான் மகா அபராதி. அதுவும் ராமன் விஷயத்தில் நீ வந்து ஒரு பெரிய அபராதத்தை பண்ணிருக்க இல்லையா? வருதாது கர பிரமுக நிஷாச்சர பலமதன சமயே ருச்சிர லக்ன சாந்திர வசையா பங்கில முகம் அப்படி எடுத்துக்கணும். ரைட்டா? சோ அந்த கரன் முதலிய அசுரர்களினுடைய சேனையை அழிக்கும் சமயத்தில் நன்றாக பற்றி கொண்டு இருக்கக்கூடிய சாந்திர வசையா அந்த மாம்சத்தினால் ஆர் இரத்தத்தினால் பங்கிலம் முகம் அழுக்கான முனையை கொண்ட ஆரியபுத்திரஸ்ய ஷிலீமுகம் ராமனுடைய பாணம், அந்த பாணத்தை ஷிலீமுகம் பவந்த மந்தரேன ஒன்ன தவிர வேறு கஹ நிஜ ஹிருதய தன்னுடைய ஹிருதயத்தினுடைய ஹிருதயத்திலிருந்து கலித வழிந்த ருதிர தாரையா இரத்தத்தின் தாரையினால் பிரக்ஷாலயித்தும் ஸ்ரத்ததீத அலம்புவதற்கு ஸ்ரத்தையை கொண்டவனாக இருப்பான். யார் இதை பண்ணுவான்? ஹூ வில் சாக்ரிஃபைஸ் இஸ் லைஃப் டு வாஷ் அவே தட் அப்படிங்கிறான். அப்புறம் ராமபாணத்தை விட்டுரும், அடுத்தது லக்ஷ்மண பாணம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்குங்கிறான். சரி ராமபாணமாவது அது அழுக்கா இருக்கு, அதனால அதை தொடக்கிறதுக்கு அதை அலம்புறதுக்கு ஒரு ஒரு இடம் ஓடும், அதனால உன்னுடைய ஹிருதயத்தினுடைய ரத்தம் தேவைங்கிற மாதிரி சொன்னா, அங்க லக்ஷ்மணனுடைய பாணம் இருக்கே காத்துன்னு இருக்கு சாத்தக பக்ஷி மாதிரி, எப்படா ஒரு அப்படிங்கிற அந்த அடுத்த பேராகிராஃப் பாருங்கோ படிங்கோ. அதுவா ஜனஸ்தான் ஆ சொல்லுங்கோ இந்தியா
ஆமா சிலிமுகம்னா பாணம், அது வந்து வண்டுக்கும் பேரு, சிலிமுகனா பாணம்னு பேரு. அந்த ஷிலா முகம்ங்கிறது அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து ஷிலா, ஒரு கல்லை வச்சுட்டு அதை கூர்மையா பண்றா இல்லையா, ஹெவியா, அதனால அதுக்கு சிலிமுகம்னு பேரு பாணத்துக்கு. அதவா ஜனஸ்தான சமராத் ஆரம்பிய சமர சமரா சமர அபாவ அவக்ரஹ த்ரிஷீதானாம் சௌமித்ர பத்ரி சாத்தகானாம் ஷோனித அம்பு பாராணாம் பாரணாம் தவ அபநயஹ சேத் கஹ சமர்த்தஹ நிவாரயிதும். ஜனஸ்தான சமராத் ஆரம்பிய, ஜனஸ்தானத்தில் ஒரு ஒரு சண்டை நடந்ததோ இல்லையோ அந்த சமயத்திலிருந்து ஆரம்பித்து, ஜனஸ்தான சமர யுத்தத்திலிருந்து ஆரம்பித்து இன்னி வரையில் வேற ஒரு யுத்தம் நடக்கலை. சமர அபாவ, ஒரு யுத்தத்தினுடைய அபாவத்தினால, அவக்ரஹ ஒரு வறட்சி, அதனால் த்ரிஷிதானாம் ரொம்பவும் ஒரு தாகத்துடன் கூடின, சௌமித்ரி பத்ரி சாதகானாம் லக்ஷ்மணனுடைய பத்ரி அம்புகள், அம்புகள்ங்கிறது தான் இங்கே சாதக பக்ஷி மாதிரி இருக்கு. அந்த சாதக பக்ஷிகளுக்கு ஒரு ஜலம் உணமோ இல்லையோ, ஜலம்ங்கிறது தான் பாரணை. அதாவது ஏகாதசியில் விரதம் இருந்தால் துவாதசி பாரணம்பா, அதை போக்குறதுக்கு ஒரு ஒரு ஜலமாவது முதல்ல வந்து துளசி ஜலத்தை சாப்பிடுவாம்பா. அந்த மாதிரி இங்கே ஏதாவது ஒரு ஜல பாரணை வேணுமோ இல்லையோ, அம்பு பாரணா என்னதுன்னா சோனிதம், உன்னுடைய ரத்தம். தவ அபனயா, நீதான் வந்து அதை போக்க வேண்டும், உன்னை தவிர கஹ சமர்த்தா வாரயிதும். அந்த ஒரு ஒரு தாகத்தை போக்குவதற்கு அந்த அம்பு பாரணா, அந்த ஜலத்தை கொடுத்து அந்த தாகத்தை போக்குறதுக்கு உன்னை தவிர வேற யாருக்கு சாமர்த்தியம் இல்லை. லக்ஷ்மணனோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி போடுறாத. ஜனஸ்தான சமராத் ஆரம்பிய, ஜனஸ்தானம்ங்கிற ஒரு காட்டு பிரதேசத்தில் இருந்த சமர அப்படிங்கிறச்சே கரதூஷணாளுடைய யுத்தத்தை இங்கே குறிக்கிறான். ஸோ அந்த ஜனஸ்தான தேசத்தில் நடந்த அந்த யுத்தத்திலிருந்து ஆரம்பித்து, சமராத் ஆரம்பிய ததப் பிரபிருதி, அதிலிருந்து ஆரம்பித்து சமர அபாவகா, அந்த யுத்தத்தினுடைய அபாவம்ங்கிறது தான் இங்கே அவக்ரஹம். அவக்ரஹம்ங்கிறச்சே ஒரு வறட்சி, ட்ரவுட், விருஷ்டி இல்லாத தன்மை. ஸோ அந்த இங்கே ரூபகம் உங்களுக்கு. ஸோ சமர அபாவ யுத்தம் இல்லாதது என்ற ஒரு வறட்சியினால் த்ரிஷிதானாம் தாகத்துடன் கூடின, சௌமித்ரி லக்ஷ்மி லக்ஷ்மணனுடைய பத்ரி அம்புகள், அம்புகள் என்கிறது தான் சாத்தக பக்ஷி, ரைட்டா, அதுவும் ரூபகம் அங்க. ஸோ அப்படிங்கிற ஒரு சாத்தக பக்ஷிகளுக்கு சோனித ரத்தம் என்கிற அம்பு பாரணா ஜலபானம், அதை தவ அபனயா, நீ தான் பிரீத்தி பண்ணணும், நீ ஒன்ன கொடுத்து தான் செய்யணும் அப்படிங்கிறத, அப்படி இல்லைன்னா எதி தர்ஹி, அப்படி இருந்தால் கஹா மெற்ற வேற யாரு, அந்யஹா நிவாரயத்தும் கஹா சமர்த்தகா, இந்த தாகத்தை போக்குவதற்கு கஹா அந்யஹா சமர்த்தகா பவிஷ்யதி அப்படின்னு முடிக்கிறாவ. இத கேட்டுட்டு ராவணனுக்கு ஒரு வார்த்தை கூட காதுல விழலைங்கிறான். அந்த அவளுடைய ஒரு வார்த்தை கூட, அஞ்சு பாணத்தினால அடிக்கப்பட்ட அந்த ராவணனுடைய ஹிருதயத்துல இந்த ஜனக சுதாவனுடைய ஒரு வார்த்தை கூட உள்ள நுழையலன்னு முடிக்கிறான். நாக்கப்படுங்க சாகனமா இல்லையா, இந்த மாதிரி வார்த்தைய கேட்டா அண்ணா வந்து காதல் மோகத்துல இருக்கார். எக்ஸாக்ட்லி, அதனால ஒரு வார்த்தையும் உள்ள போகலங்கிறா. கடைசியா சொல்றா இல்ல, போத் அந்த ரெண்டு கடைசி கதைய பாங்கள், முதல் ராமபான கஹ ஷத்ததீத அண்ட் ரெண்டாவதுல வந்து வேற யாரால வந்து அலம்ப முடியும்ங்கிற மாதிரி, பட் ஸ்துதி இங்க பரமா சொல்ல முடியாது. அந்த மாதிரி சொல்றச்சே ராவணனை பிரைஸ் பண்ற மாதிரி இருக்குங்கற, அதாவது பிரைஸ் பண்ற மாதிரி, பட் ஆனா ஆப்வியாஸ்லி அதுல அது வியாஜ நிந்தான்னு வேணா சொல்லலாம்,
ஏன்னா நேர டைரக்டா ஒன்ன நீ ஒன்னதான் கொல்லணும், நீ தான் இந்த அம்பு பாரணாவை பண்ணணும்ங்கறச்ச நீ தானே பண்றான். அது வந்து பிரைஸ் பண்ணலாம், பிரைஸ் பண்ணினாக்க ராமனுக்கு இன்னும் பிரைஸா போகும் அது. கரெக்ட், பட் அட் தி சேம் டைம் ஓகே. அந்த தவிர யார் வந்து இந்த ரத்தம் தோஞ்ச அம்புனால அடிபட மாட்டா அப்படின்னு நீ சொன்னா அது ராமருக்கு இன்னும் பெரிய ஒரு பெரிய இதுவாக. எக்ஸாக்ட்லி, அது வந்து உங்களுக்கு கம்யமா போயிடுறது அந்த இடத்துல. ராமன் வந்து கட்டாயம் உன்னை வந்து அழிச்சுடுவாங்கறத வந்து காமிக்கிற மாதிரி தானே இருக்கு, அதுதானே பெரிய துவனி அங்க இல்லையா? மோர் தென் வியாஜ நிந்தா ஒரு வியாஜ ஸ்துதியா வேணா எடுத்துக்கலாம், அதுல வியாஜ நிந்தா எடுத்துக்கலாம், பட் எல்லாத்தையும் தாண்டி அவர் சொல்ற மாதிரி ராமனுடைய வீரத்தை காமிக்கிற மாதிரி தானே. அண்ட் இவளுக்கு உண்டான அசைக்க முடியாத நம்பிக்கை அங்க ராமன் மேலையும் லக்ஷ்மணனுடைய வீரியத்து மேலையும், அந்த ஹிருதய தைத்த ஆசைய பிரத்யகாங்கிறத திருப்பி திருப்பி ஜஸ்டிஃபை பண்றா. அம்புல ரத்தம்ங்கிற போதே உங்களுக்கு வந்து அதுல நீங்க அதை எப்படி சொன்னாலுமே நீங்க அது வந்து நீங்க அதை காட்டமா சொல்லலாம், அன்பா சொல்லலாம், உயர்வா சொல்லலாம், ரத்தத்துல அம்புங்கிற போதே அது வந்து உங்களுக்கு ஸ்ட்ரைட்டா அது வந்து இவனை அடிக்கிற மாதிரிதான் இருக்கு. ஆமா, சுருக்குன்னு இவனுக்கு வந்து விழணும், மனசுல படணும் இல்லையா? அப்ப நீ பண்றது தப்புங்கிற ஒரு நிந்தாவும் அங்க இருக்கு. எப்படியும் சொல்லலாம், ஆமாப்பா நீ இதெல்லாம் பண்றிருக்க, உனக்கு வந்து டெஃபினட்டா உனக்கு வந்து நல்ல ஒரு ராமரோட பானத்தினால உனக்கு நல்ல ஒரு முக்தி கிடைக்க போறதுன்னு கூட சொல்லலாம். சகிருதையாள் மாமா எவ்வளவு தோன்றது பாரு மாமாங்க. ஆமா, அதுவும் அந்த அண்ட் ஆல்சோ லைக் இதுக்கு முன்னாடி இருக்க ரெண்டு கதிய பாகத்திலயும் வந்து அந்த கிராதார்ஜுனியம் மாதிரி அந்த சாமதான பேத தண்டா மாமா ஒண்ணு எனக்கு தெரியல, பட் அத பேதம் இல்ல தானம் எடுத்து சொல்றேன், நீ வந்து நல்ல குலத்துல பிறந்திருக்க, அதுக்கு அடையாளமா நல்ல இது பண்ண வேண்டாமான்னு ஒரு வேர்ட்ஸ வச்சுட்டு ட்ரை பண்ற அவ. அதே எது நீ கொண்டு போய் என்ன கொண்டு போய் சேர்த்தேன்னா உனக்கு நல்லதுதான் அப்படின்னு சொல்ற அந்த ரெண்டு கத்தியமும் சாமதான். ஓகே, தானங்கிறது மைத்ரி தானம், மைத்ரியாக பாத்திரம்ங்கிறது தானம் அங்க, அடுத்தது தண்டம். கரப்பிரமுகாளுக்கெல்லாம் அடைஞ்ச ஒரு கதி உனக்கும் அடையும், அதை விட இன்னும் பெரிய கதி உன்னை அடைய போற பாத்துக்கோ அப்படின்னு அவ வந்து வெயிட் பண்றா. ராமனே வேண்டாம் எங்க லக்ஷ்மணனே போறோம் அப்படின்னு சொல்லி தண்டத்தை சொல்றான். டெஃபினட்டா சி, அதெல்லாம் வந்து சீதையினுடைய ஒரு எவ்வளவு ஒரு என்ன சொல்றது, அவளுக்கும் ராஜநீதி தெரியும். ஏன்னா இதுல தர்மாகூத்தம் வியாக்கியானத்தை பார்த்தா அவ்வளவு ஒரு தர்மசாஸ்திரம் பொருந்தின ஒரு பர்சன் அவ, அவளுக்கு தெரியும் நான் சொல்லக்கூடாது உனக்கு, இருந்தாலும் சொல்றேன்னு சொல்லி ராமனுக்கு அட்வைஸ் பண்ணுவா சீதை. அப்பேற்பட்டவளுக்கு சாமதான பேத தண்டம் தெரியாதான்னு அப்படிதானே அவ அப்ரோச்சே பண்ணுவோம் ஒருத்தரை பர்சனை. இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நான் பேசணுங்கிறதுனால அவளுக்கு வந்து விசீரியமான ஹிருதயாங்கிறச்சே சரி முதல்ல நல்ல விதமா பேசி பார்ப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். நீங்க வேப்பத்தை நீங்க ரொம்ப அழகா வேப்பத்தை வந்து நீங்க வந்து அதை சொல்லும் போதே சரி நான் பேசாம சரி சரி மெஜாரிட்டி விமன் நம்ம வாய்த்தா கூடாதுன்னு வேப்பமானத்துக்கு வந்து பயம் கிடையாது ஆனா கோபம் எடுத்துக்கணும் பயம் எடுத்துட்டு ஒண்ணு சீதைக்கு பயமா என்ன உங்க சொல்றீங்க நீங்க? எப்பேற்பட்டவாவ பயம்லாம் இல்ல அவளுக்கு, ராவணனை பார்த்து அவ பயப்படுவாளா என்ன? சீச்சி இவனோட பேசுறதுக்கு லாயக்கே இல்லைன்னுட்டு நடுவுல புல் எடுத்து விரிஞ்சு பேசினவ. சீதையோட கேரக்டரையே வந்து இது பண்ண கூடாது. அம்பாள் வந்து லோகத்துக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டு டெஃபினெட்லி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பின்ன இல்லையா? என்ன உலகமே வந்து தவிச்சுன்னு இருக்கிற டைம் அங்க பாலகாண்டம் படிச்சாதான் ராவணன் படுத்தின படுத்தெல்லாம் புரியும். இங்க அப்படி அவன் படுத்தி வச்சிருந்த இந்த உலகத்தை வந்து காப்பாத்தணுங்கிறதுக்காக அவ வந்து எடுத்துட்ட ஒரு முயற்சி.